வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து இபி லைசன்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் வந்து ஹெச் லைசன்ஸ், ஒயர்மேன் பி லைசன்ஸ், அப்புறம் வந்து இந்த சூப்பர்வைசரி இந்த காம்படென்சின்ற சி லைசன்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து இபி லைசன்ஸ். ஸோ இந்த இபி லைசன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்டர் லைசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற மூணு லைசன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்பர் லைசன்ஸ், பி லைசன்ஸ், சி லைசன்ஸ், இதெல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரின் பெயரில் வாங்குகிற ஒரு சான்றிதழ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இபி லைசன்ஸ் அப்படின்றது ஒரு நிறுவனம், ஒரு சின்ன ஒரு கம்பெனி, ஒரு இபி ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகிற லைசன்ஸ் தான் இந்த இபி லைசன்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் நிறைய பண்ணுறீங்க, ஹவுஸ் ஒர்க்லாம் எடுத்து பண்ணுறீங்க, ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ட்ட போய்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் கேட்கும்போது உங்ககிட்ட ஏதாவது லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதிகமாக படிப்பு இல்லைனாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து ஒர்க் பண்ண இதுவோ இல்லைனா கூட பரவாயில்லை, பட் நீங்கள் இந்த லைசன்ஸை ஈஸியாக வாங்கலாம். அது எப்படி வாங்கலான்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 8th படிச்சிருந்தால் போதும். உங்ககிட்ட பி லைசன்ஸோ இல்லை ஹெச் லைசன்ஸோ இருந்தது அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்கக்கிட்ட ஒரு பி லைசன்ஸ் ஹோல்டர் உங்கள் கம்பெனியில் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதா ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்து ஒரு தரணும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் வாங்கி அதை கேலிப்ரேட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ண பில், அதோடய கேலிப்ரேஷன் ரிப்போர்ட், இது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி இபி ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். 2500 ருபீஸ்க்கான டிடியோ இல்லைனா போஸ்டல் ஆர்டரோ வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு லைன் பை லைனாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தமிழ்லேயும் ஃபில் பண்ணலாம், பட் இங்கிலீஷ்லையும் ஃபில் பண்ணலாம், பட் தமிழும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணாதீங்க. ப்ராப்பரான ஹேண்ட் ரைட்டிங்கில் நீட்டாக புரிகிற மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை இப்போ பார்க்கலாம். இதுதான் இபி லைசன்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்குன்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் விண்ணப்பதாரர் உரிமம் வழங்கப்பட வேண்டிய பெயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நான் வந்து ஒரு நிறுவனம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர், நீங்கள் உங்கள் பேர்லேயே கூட நீங்கள் வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பேரில் ஒரு விநாயகா எலக்ட்ரிக்கல், முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ், இல்லை எக்ஸ்வைசட் எலக்ட்ரிக்கல்ஸ், ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் நேம் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நேம் நீங்கள் கொடுக்கணும், எந்த நேமில் உங்களுக்கு லைசன்ஸ் வேணுமோ அந்த நேமை நீங்கள் ஃபஸ்ட்டுன்ற இடத்துல ஃபில் பண்ணியிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அலுவலக முகவரி. ஸோ இது ஒரு நிறுவனம் அப்படின்றதுனால இதுக்கான ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ், ஸோ உங்கள் வீட்டுக்கு மேலேயே ஆஃபீஸ் இருக்கலாம், ஒரு சின்ன ரூம் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அட்ரஸ் நீங்கள் இதில் கொடுக்கணும். அந்த அட்ரஸுக்கான ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் அப்படின்றது உங்களோட அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அதாவது வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு, அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட அலுவலக முகவரி. ஸோ அடுத்தபடியாக மூணாவது பார்த்தீங்கன்னா உரிமையாளர் அல்லது பங்குதாரர் விவரங்கள். ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்களும் உங்களோட நண்பரும் இணைந்து கூட இந்த ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி நீங்கள் வச்சு நடத்தலாம், இல்லை ஒரு பி லைசன்ஸ் சொல்கிறவங்ககிட்ட வேலை செய்கிறாரு இல்லைங்களா, நீங்களும் அவரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பேரில் கூட நடத்தலாம். ஸோ அவரோட டீட்டெயில் என்ன, அவரோட வீட்டு முகவரி என்ன அப்படின்றதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களோட டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணணும், உங்களுடைய பங்குதாரரோட பேரும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அவரோட ஃபுல் நேம், உங்களோட வீட்டு அட்ரஸ். நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேரோட டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வயது மற்றும் கல்வி தகுதி, அதுக்கான அத்தாட்சியோடு நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லை 8th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நான் போதும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு பாஸ்போர்ட் காப்பியோ இல்லை உங்களோட ஆதார் கார்டோ இல்லை வேறு ஏதாவது பேன் ப்ரூஃப் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அட்டாச் பண்ணணும். கல்வி தகுதி வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அப்பா பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், என்ன தொழில் செஞ்சுட்ருக்கீங்க, அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஓன் கான்ட்ராக்ட் ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். வாரியத்தின் தகுதிச் சான்றிதழ் ஏதாகிலும் பெற்றுள்ளாரா, அவ்வாறெனில் தகுதிச் சான்றிதழ் எண் என்ன, என்னால் முடிவு செல்லத்தக்கது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டிலேருந்து பி லைசன்ஸோ இல்லை ஹெச் லைசன்ஸோ ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்ககிட்ட லைசன்ஸ் எதுவும் இல்லை, உங்ககிட்ட வேலை செய்துவிட்டு தான் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் அதில் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தற்போது எங்காவது முழு நேர பகுதி நேர பணியாளராக பணி செய்கிறாரா, அவ்வாறெனில் நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி, அவ்வாறெனில் இப்போது தன்னை எப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டுள்ளார், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போதைக்கு ஓனாக ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவ்வாரியத்தின் தகுதிச் சான்றிதழ் பெற்றிருப்பின் இதுவரை அவர் வேலை செய்த இடங்களின் முழு முகவரிகளும் வேலை செய்த காலங்களும்,
நீங்கள் தேவைப்பட்ட செப்பரேட்டாக ஒரு ஷீட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு பி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செப்பரேட் ஷீட் எடுத்து இந்தந்த இயர்லேருந்து இந்தந்த இயர் வரைக்கும் இந்த கம்பெனிலலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலமில் அதை ஃபில் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் செப்பரேட்டாக ஒரு ஷீட்டில் நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை கைப்பட எழுதியோ கூட நீங்கள் அதை அந்த ஷீட் கூட அட்டாச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் இருப்பின் தனித்தனியே ஒவ்வொரு பங்குதாரர் பற்றிய மேற்படி விவரங்கள் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்கள் ரெண்டு பேரை டீட்டெயிலுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஒருத்தரோட டீட்டெயில் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னா அவருக்கு நீங்கள் செப்பரேட்டாக இதேமாதிரி ஒரு ஷீட்டை அதில் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தபடி என்ன கேட்குறாங்கன்னா பங்குதாரர் நிறுவனமாக இருப்பின் பங்குதாரர் ஒப்பந்த படிவம் பார்ட்னர்ஷிப் டீட். நீங்களும் உங்கள் நண்பரும் சேர்ந்து தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி நடத்துகிறீங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் டீட் வந்து ப்ராப்பராக நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது வரைக்கும் பேஜ் ஒன்னோட டீட்டெயில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் பேஜ் போகிறோம். இப்போ இந்த செகண்ட் பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் கம்பெனி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி வந்து இபி லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மேலாளர் அல்லது அவருடைய ஏஜென்ட், அந்த ஒரு ஏரியாக்கான ஒரு ஏஜென்ட் இருப்பார், அவரோட டீட்டெயில் என்ன அப்படின்றத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். இதற்கு முன்னால் மின் ஒப்பந்த உரிமம் ஏதேனும் இவ்வாரியத்தால் வழங்கப்பட்டுள்ளதா, நீங்கள் ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதலாம் போதும். ஆம் எனில் நீங்கள் ஆம் மென்ஷன் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்களின் கீழ் முழுநேர அடிப்படையில் பணிபுரிய ஒப்புதல் அளித்துள்ள பணியாளர்களின் விவரங்களை கீழே குறிப்பிடவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒரு பி லைசன்ஸ் உள்ளவங்ககிட்ட ஒர்க் பண்ண நான் சொல்லியிருந்தேன். ஸோ வரிசை எண் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு அவருடைய பெயர் என்ன, அவருடைய ஃபுல் நேம், அந்த லைசன்ஸில் என்ன இருக்கோ அந்த மாதிரி அவருடைய நேம் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இம்மாநில உரிமம் வழங்கும் வாரியத்தால் வழங்கப்பட்டுள்ள சான்றிதழின் எண், நாள் மற்றும் செல்லத்தக்க காலர், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் கொடுத்தாங்க, அதோடய எக்ஸ்பைரி டேட், அதோட முடிகிற டேட்டு தான் எக்ஸ்பைரி டேட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தபடியே ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வங்கி கேட்பு வர அதை வந்து டிமாண்ட் டிராஃப்டோட எண் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த டிமாண்ட் டிராஃப்டோட நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கும்போது அதுக்கான கமிஷன் சார்ஜஸ் போடுவாங்க. அப்படிலாம் நீங்கள் போஸ்டல் ஆர்டர் எடுத்து கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அது எட்டாவதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோ அல்லது அவரது பணியாளரோ மின் விதிமீறல் மற்றும் எச்சமயத்திலாவது நீதிமன்றத்திலோ அல்லது வேறு எந்த அதிகாரியாலோ தண்டிக்கப்பட்டுள்ளாரா, ஆம் எனில் முழு விவரம் கொடுக்கவும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை அப்படின்னு இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பாயிண்ட் போகலாம். ஸோ பணியில் அமர்த்தப்பட்டுள்ள தகுதிச் சான்றிதழ் பெற்றுள்ள பணியாளர்களிடமிருந்து மாதிரி படிவப்படி ஒப்புதல் அறிவிப்பு கடிதங்கள் இணைக்கப்பட்டுள்ளனவா. ஸோ இதுக்கான சுய சான்றிதழ் உடைய விவரம், அதை வந்து ஒரு இதுக்கான ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் வந்து ஆமாம் நான் இவர்கிட்ட தான் முழு நேரமாக பணி இப்போ செய்கிறேன், வேறு எந்த கம்பெனியும் நான் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் சைன் பண்ணணும். அவருடைய ஒரிஜினல் லைசன்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட லைசன்ஸ் வாங்குறதுக்காக உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரிஜினல் லைசன்ஸும் அவர் சைன் பண்ணி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கம்பி ஆட்கள் தகுதி சான்றிதழ் புத்தகம் அசலாக இணைக்கப்பட்டுள்ளதா. ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிட்டீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் அதில் ஆம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஒரிஜினல் லைசன்ஸும் நீங்கள் அது கூட அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பத்தாவதாக பார்த்தீங்கன்னா கருவிகள், நீங்கள் இந்த இபி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மெக்கர் அப்படின்ற ஒரு கருவி வந்து வாங்கியிருக்கணும். மெக்கர் அப்படின்றது என்னென்னா ஒரு இன்சுலேஷன் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹவுஸ் ஒயரிங்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மெக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒயரிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான் மெக்கர். இந்த மெக்கரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த மெக்கர் வாங்கினதுக்கான ஒரிஜினல் பில்லு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எதாவது பழைய மெக்கர் சும்மா கணக்கட்டுறதுக்காக வாங்கிட்டு சப்மிட் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக உங்கள் பேரில் வாங்கியிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன நேமில் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதே நேமில் தான் நீங்கள் மெக்கரும் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மெக்கர் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ், ஒரிஜினல் டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் வாங்கணும். அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் உங்கள் நேமில் உங்கள் அட்ரஸில் வந்து அவங்க அந்த பில் கொடுக்கணும், அந்த பில்லை அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் கேலிபிரேட் பண்ணியிருக்கணும். கேலிபிரேஷன் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான பேசிக் திங்.
அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெண்டு பேஜ் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் பேஜில் இருக்கும். ஸோ அந்த தேர்ட் பேஜில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த கம்பெனி அக்ரிமெண்ட் டீட்டெயில் விஷயமா நீங்கள் சைனிங் அத்தாரிட்டி யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருந்தால் ரெண்டு பேர் இருக்கலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேரோட சிக்னேச்சரும் ஒரு ஒயிட் பேப்பரில் 3 சிக்னேச்சர் வந்து நீங்கள் சைன் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு நபர் தான், உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மட்டும்தான் ஓனர் அப்படின்னா, உங்கள் ஒருத்தரோட சிக்னேச்சர் வந்து இதில் போதும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், ஸோ இந்த இயர் ஆஃப் 1956 வந்து மின் விதிகளின் புதிய வெளியீட்டின் நகலை வைத்துள்ளேன் அப்படின்றதுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது என்னென்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, என்னென்ன எல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்இபிலேருந்து 1956 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு காப்பி வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஒர்க்கை எப்படி முறையாக பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டும் வேணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் தரேன், நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது தேர்ட் பேஜும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஜில் என்ன இருக்கும்னா, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற பி லைசன்ஸ் ஹோல்டருக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். ஸோ அவர் வந்து என்ன எப்படி லெட்டர் தரணும் அதுக்கான ஃபார்மேட்டையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணலாம், இல்லை நீங்களே டைப் பண்ணி கூட ஒரு நேம் டீட்டெயில் எல்லாமே அட்டாச் பண்ணி அதில் இருக்கிற ஃபார்மேட் படி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி அவர் சைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த தேர்ட் பேஜில் உங்களோட யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சிக்னேச்சர், இடம், நாள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இந்த உங்ககிட்ட வேலை செய்கிறவருடைய ஃபார்மேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா குறிப்பு, இது எப்படி இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், என்ன நேமில் வந்து டிடி எடுக்கணும், அங்கே மென்ஷன் இருக்காங்க செயலாளர் மின் உரிமம் வழங்கும் வாரியம், ஸோ த செக்ரட்டரி எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு அப்படின்ற நேமில் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும், எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், அந்த 500 வோல்ட் மின் காப்பு திறன் அப்படின்னா மெக்கர் நீங்கள் ஆட் பண்ணிருக்கணும். இந்த மெக்கர் வாங்கும்போது டிஜிட்டல் மீட்டர்லாம் வாங்கக்கூடாது, கையால் இயக்கத்துக்கு மேனுவல் ஆப்ரேட்டர் டைப் மெக்கர் தான் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மின் ஒட்டு, அதாவது வந்து ஒரு லைன் டெஸ்டர் அப்படின்றதையும் வாங்கணும். அதுக்கடுத்தது இது வாங்கினதுக்கான பில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் கேலிபிரேட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது விஷயமா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல்லேருந்து லைசன்ஸ் வாங்கணும், அந்த ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கான ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் இல்லாமல் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.